வணக்கம், கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரெண்டு புடலங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. 50 கிராம் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டுங்க. புடலங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு 5 மினிட்ஸ் ஊறிடுச்சு, குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ½ ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக வைக்க வேண்டாங்க, மீடியமாக போதும். இந்த காய் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ 2 விசில் விடுற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கூட்டுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1/6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கோம். வேக வச்சுருக்கிற பருப்பு புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஒரு கொதி கொதிச்சு வேகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணோம். இப்போ நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு, மசாலாலாம் வெந்து நல்லா வத்திருச்சுங்க. இறக்கிடலாம். அடுத்து ஒரு கடாய் காய வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 வத்தல் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.